ரோலெக்ஸ் ஆஷ்வன் எல்லாம் ஒன்று கேட்டுக்கோ. நான் 10 நிமிஷம் ரஜினியை புகழ்ந்து பேசின வச்சுக்க, எங்கள் சைடு என்ன மென்டல் என்றுவானுங்க. ஒரு தடவை நான் அப்படி பேசினேன், சத்தியமா நான் பேசினேன். கடைசி காலத்துல அவனுங்களே விஜய் போட்டு அடிக்கும் போது நாங்க அவங்களை அடிச்ச என்ன தப்புன்னு கேக்குறேன். நானே ரஜினி ஃபேன். நான் தெரியாம கேக்குறேன்டா. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். எந்திரன் டைம்ல அவருக்கு அரசியல் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் ரஜினின்ற ஒரு ஃப்ரேம் மட்டும்தான். அவர் ஆஃப்லைன்லயும் எந்த வாயும் விடல. அப்ப சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் மட்டும். இன்னொன்னு, அவரு கூட மட்டும் தான் ரெக்கார்ட் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதான். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஆனா இல்ல நைன்டி இல்ல நைன்டிஸ்ல சொல்லிட்டு விட்டு அப்புறம் பேசல. திரும்ப ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல இல்ல ஒரு நிமிஷம். கபாலி வந்துட்டு தராரு, சரி ஏதோ பொழிச்சு போயிட்டாரு. காலா வந்துட்டு தராரு, அரசியல் பேச்சு அதுல இருந்து ஆரம்பிக்குது. படம் சரியா என்னால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அரசியல் பேச்சு, ஆஃப்லைன் பேச்சு, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, தேவையெல்லாம் வாய் விடுறது. நாளைக்கு பாதி படம் எடுக்கிறப்பே வந்துட்டு உடம்பு முடியாம போய் போனாரு ப்ரோ. அது கார்த்திக் சூப்பராஜே சொல்லிருக்கான். இல்ல ப்ரோ, ஓகே ப்ரோ, சிம்பு இப்ப 100 கோடி பண்றாருன்னா அது ஏத்துக்க ஒரு கும்பல் ஒண்ணு, ஒரு மனப்பான்மை இருக்கணும். ஏத்துக்க முடியாம நீ கத்தி தான் போட்டாலும் அழுவுறாங்க. உண்மைதான். அவர் ஏன் அழுதான்? யோ அவர் ஏன் அழுதான்? யோ யோ அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நீ உடம்பு குறைக்க எவ்வளவு பணம் வேணா செலவு பண்ணலாம். 20 கோடி இருக்கலாம், அதுக்கு நம்ம உடம்பு உழைப்பு தேவை. ஓகேவா? நம்ம உடம்புக்கு தான் தெரியும் எவ்வளவு நம்ம உழைக்கிறோம், எவ்வளவு நம்ம பெருசா பேசாத. இப்போ நான் கூட தான் உனக்கு அதான் உனக்கு தொழில் சரியா? நீ 20 கோடி உனக்கு இப்ப தர சம்பளம் தரேன்னு சொன்னா நீ அந்த மாதிரி உடம்பு குறைக்க மாட்டியா? உனக்கு பணம் வரும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்காதயா? அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஓகேவா? அவனுக்கு அவனுக்கு அந்த டைம்ல எவன் பிரஷர் குக்குறான்? ஃபேன் பேஸ் சைடு எவன் பிரஷர் குக்குறான்? சினிமா சைடு பிரஷர் குக்குறான்? அப்புறம் புதுசா வந்திருக்கான். எல்லா இடத்துலயும் கஷ்டத்தை பாத்துட்டு அதை பாத்துட்டேன். என் படத்தை நீங்க பாருங்க. என்ன படம் ஓடிச்சு அவருக்கு? ப்ராமிசிங்க என்ன படம் நடிச்சான் சொல்லு ஃபர்ஸ்ட். வீட்டுக்கு அப்புறம் மாநாடு படம் வரது மட்டும் மாம்சே அசுரன் 100 கோடி பண்ணிக்கிறேன் மாம்சே. அவன் சிம்புவால பண்ணிட்டு பேச சொல்றான்னா இப்ப பண்ணிட்டு சொன்னா இல்ல ரகு யாரே அப்படின்னு சொல்லலாம் பத்தி. ஓகேவா? இல்லடா ஒரு நிமிஷம், நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப சிம்பு அன்டாப்ல ரெண்டு பேருக்கும் பெரிய லைன் போயிருக்க. நான் என்னைக்குமே தனுஷையும் நான் குத்த சொன்னது இல்ல. தனுஷுக்கும் பெரிய லைன் போயிருக்க. நான் மதியறேன்றான். என்ன
தனுஷ்க்கு கமர்சியல் வராது. ப்ரோ தனுஷ விட எஸ்டிஆர் நல்லா பண்ணுவான் ப்ரோ. என்ன கேட்டா எல்லா இதுலயும் ஆமா சரி. தனுஷ வந்து ஒரு சிட்டி ஸ்டைல ஒரு டிரெஸ் போட்டு வீட்டு விமாரி ஒரு படம் பண்ண சொல்லலாம். இல்ல இல்ல நீ வீட்டு விமாரி படம் பண்ண சொல்ல தனுஷ். என்ன நோக்கி எப்படி இருந்துச்சு? கேவலமா இருந்துச்சுல. சிம்பு அந்த வயசான கிழவ மாதிரி அசுரன் மாதிரி நடிக்க சொல்லுங்களேன் பாப்போம் என்ன பண்றாரு. என்னடா குண்டா இருக்காரு கம்மனுறா. இதெல்லாம் வேண்டாத வேலை. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, வெற்றிமாறனுக்கே சிம்பு தான் ப்ரெஃபரன்ஸ் குடுக்கறாருனா வெற்றிமாறன் அவர் மைண்ட் செட் யோசிச்சுப்பாரு. அவருதான் இழுத்து மூட்டாருடா. அது என்னடா சொல்லுவேன், சிம்பு தான் வடசென்னைக்கு முன்னாடி இல்ல வடசென்னைக்கு முன்னாடி 4-5 படம் பண்ண தனுஷையே வேணாம் சொல்லி சிம்பு கிட்ட போறானா போய் பாரு. ராஜன் கேரக்டர் தனுஷ் பண்ணிருந்தா என்ன இருக்கும்? சூர்யாவோட விஜய் நல்லா நடிப்பார் சொல்ற மாதிரி இருக்குதுரா. போங்கடா வெயிட் பண்ணியா. நான் சொல்ல விடு ஓகேவா. முன்னாடி எல்லாமே இருந்தாங்க. அதுக்கு பின்னாடிதான் உடம்பு குறைக்க முடியாம கேளு. இப்ப சூர்யா 8 வருஷம் லோல இருந்ததால தான் விஜய் மேல வந்துட்டான். ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு சிம்பு கம்பெனி, எங்களுக்கு அஜித்தா கம்பெனி, சூர்யாவும் சூர்யா பத்தி ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்க. ஆரம்பத்துல வந்துட்டு நல்ல கதை சூஸ் பண்ணி இங்க எல்லாம் கமர்ஷியல் பண்ணும்போது கண்டென்ட் ஒழுங்கா பண்ண ஆள் அவரு. அதனாலதான் நான் இது வரையும் மதியிற இது நடுவுல வந்து 8 வருஷம் சூர்யா ஒண்ணு 8 வருஷம் வெயிட் போடல சொல்றது கேளு. நடுவுல மொக்க படம் நிறைய தந்துட்டு இப்ப கம்பேக் தந்துடுறா. சூர்யாக்கு டிப்ரஷன் எதுவும் இல்லடா, எஸ்டிஆர்க்கு டிப்ரஷன்ரா.
ப்ரோ அவர் லவ் ஃபெயிலியர் பிரச்சனை இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ப்ரோ டீப் சாங் எல்லாம் பிரச்சனை இருக்கும்டா ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஒரு சாங் பாத்ரூம் டேட்டிங் பண்ணி ஃபீண்ட் ஃபீண்ட் உங்க ஆளுங்க எல்லாம் கவலையே இல்ல சொல்ல கூட விடு பாத்ரூம்ல டப்பிங் பண்ணி இதெல்லாம் இந்த பாரு இதெல்லாம் நீ யாரா வலுக்கு பூச்சி பார்த்த மாதிரி பேசுற கவுனர் நாங்க வீடியோ ப்ரூஃப் இருக்கு ஏன் ஜி பிரகாஷ் ஏன் ஓட்டல உட்காருக்கீங்க அவனால அந்த படமே வந்துச்சு எலிவேட் ஆச்சு எலிவேட் ஆச்சு தனுஷ் நடந்து வர அந்த அருவா வெட்டிட்டு அப்ப அந்த மியூசிக் பாட்டு கேவலமா இருந்துக்கும் ஓகேவா அந்த மியூசிக் பிரெட் பாத் மியூசிக் வீடியோ போட்டாலும் செம்மையா வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் பாத்தீங்கன்னு எஸ்டிஆருக்கு நெகட்டிவ் சொல்லு ஆனா மொத்தமா நீ சொல்ற பத்தியா முழுகிற பத்தியா அதெல்லாம் உனக்கே ஒத்துக்கலையா இல்ல முடியல திருச்சி ட்ரம்பலம் வருது பிடிகே வருது ரெண்டு படத்தையும் நீ எத்துனவா நான் டச்சு சொல்றேன் நீ வேணப்பா நான் இருக்கிறேன் மன்மதன் படத்துல ரைட்டர் டான்சிங் எமோஷன் சீன்ஸ் படத்தோட என்னது படத்தோட டைரக்டரும் அவர் தான் தனுஷுக்கும் தனுஷ் நல்ல ரைட்டர் எல்லாம் இப்ப தான் வராரு நான் தனுஷையும் ஒத்துக்கிறேன் ஆனா எஸ்டிஆர் சொல்லிக்கோங்கடா ஆக்டிங் இந்த ரேவந்த் வேற தாய் ஒலி எங்க தெருவுல இருக்கிறான்னு தெரியல ஒரு நிமிஷம் ஃபீண்டே சிங்கிள் டேக்ல தனுஷ் நடிச்சது ஏதாவது காட்டுறா என்ன சூர்யாக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ண சொல்ல கேளு விஜய் பார்த்தா அந்த மாதிரி படம் நடிச்சா விஜய்க்கு தான் ஆக்டிங் வரும் அவர் அந்த படம் நடிச்சா கமர்ஷியல் கேளு டே முதல்ல கண்டென்ட் போடும் யாரு பண்றாங்கன்னு பாடுறா முதல்ல இப்ப ரஜினிக்கும் கமலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நான் சொல்லட்டுமா பிகிலும் கைதி சப்போஸ் கைதில விஜய் நடிச்சிருந்தா என்ன அது காத்தி மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இரு கைதியில விஜய் நடிச்சிருந்தா ஒரே கேள்வி படத்துல பாட்டு இல்ல படத்துல ஒரு லாரி வச்சு ஓட்டுறாங்க விஜய்க்கு இந்த படம் செட் ஆகலன்றானுங்க அதான் சொல்றேன் ஒரு டாப் ஹீரோக்கும் அதுக்கும் வேலை கேவாது கண்டென்ட் இது அதான் நையாண்டி படம் தான் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது இப்போ வரக்கூடாது உன் டேக்ல சூத்த வைக்க டேக்லயே சாவரடா
சூர்யா காலிக்கு சொல்லி வாய் திறந்து சொல்லு, டாக் தானே முக்கியம் உனக்கு சொல்லு. சூர்யா காலிக்கலையா சும்மா தெரியுமா ப்ரோ? இரு இரு ரோலெக்ஸ் ப்ரோ, நீங்க ஒரு நிமிஷம், அஞ்சு ட்வீட்டுக்கு கீழ இருந்தா கூட ஒருத்த காலிக்கல தானே பாதிக்கு பாதிதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சூர்யாவோட கம்மி ஓகேவா? சூர்யா காலு கீழே தனுஷ். நீ ரகுவரன் மாதிரி பண்ணிட்டு இருக்க, டாக் வச்சுதான் பெரிய ஆளுன்ற. சரி ஓகேடா, டாக் வச்சு ஒருத்தா சிம்பு வந்து ஃபேன்ஸ் இல்லடா, யாருமே கிடையாது. நான் முடிச்சிடறேன்டா, ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். டாக் வச்சு பத்தனஞ்சு சிம்பு வந்து ஆளே இல்லடா, போதுமாடா. இப்ப சொல்லு, நாங்க தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ஒருத்தா சிம்பு, சாரி நான் முடிக்கிறேன்டா, ஒரு நிமிஷம்டா, நீ நடுவுல வராதுடா. நீ வந்து ஒருத்தா சூர்யா, சூர்யாக்கு காலு கீழே தான் தனுஷ்னு சொல்லு. நீ சொல்லு இல்லடா, இப்போ நீ என்ன சொல்ற? இப்போ சிம்பு நீ ஒத்துக்கியா? நீ ஒத்துக்கோன்ற? நான் சொல்லிட்டேனே, நீ உன ட்விட்டர் டாக வச்சுதான் ஒருத்த ஒருத்த மாசுனா ஓகேடா, சிம்பு ஆளே கிடையாதுடான்ற. ஒருத்த இப்ப நீ சொல்லு, தனுஷ், தனுஷ் வந்து சூர்யா காலு கீழே தானே சொல்லு, பாதிக்கு பாதி கூட இல்ல, கீழே தானே சொல்றான் ப்ரோ. இதோ ஷார்ட் பண்ணிட்டா, டிஜே வந்துட்டா, எவ்வளவு பேர் இருக்கானுங்க? ஒத்த சும்மா வாய் இருக்குன்னு உளர கூடாது ப்ரோ. ரெண்டு பேர் தான் சொல்றேன் இல்ல ப்ரோ. ரேவந்த் ப்ரோ, நம்ம காம்ரேட்லாம் நம்ம அப்டேட் விட்டு அடுத்த நாளே அப்டேட் விடுறான்னு வேணுக்கு. இப்படிதான் விஜய் அஜித் பண்றாங்க. அப்ப நீங்க வாரிசு ஃபர்ஸ்ட்லுக்கு வந்து அவன் 10 போட்டோ விடுறான், அதுவும் கேவலமா. இது புரியுது, அதே கான்செப்ட் தான் நீங்களும் பண்றீங்க. இல்ல அப்டேட் வர்றேன்னா அடுத்த நாளே வர்றீங்களே. டேய் சரி, இது ஒரு கேள்வி சொல்லுங்கடா, நீங்க 18 தான்டா லாக் பண்ணீங்க ஆகஸ்ட் 18 வீட்டுக்கு? 18 யாரு ஆபீஷியலா சொன்னாங்களா? சரி உங்களுக்கு ஜூலி பஸ்டன், சரி இரு அலெக்ஸ் ஒரு நிமிஷம், ஜூலி பஸ்டன் உங்க எதிர சொன்னாரு உதயந்தி என்ன சொன்னாரு? ஜூலி பஸ்ட் தான் லாக் பண்ணாங்க.
எது ஆமா ஜூலை ஃபர்ஸ்ட் நாங்க அப்புறம் 18 உங்க கூட தான வரதா இருந்தது சரி ஜூலை அது மாதிரி ஆகஸ்ட் 18 வரேன்னு சொல்லிருந்தாங்களா ஆகஸ்ட் 18 வரேங்க ஆகஸ்ட் 18 தான்ப்பா வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிருந்தாங்க எல்லாரும் யார் சொன்னா யார் சொன்னா அடி வாங்க போது நீங்க ஆர்காசம் வாங்கிங்கடா ஞாபகம் ரெண்டு படம் தனித்தனியா ரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு மாசத்துக்கு ஆனா ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி தமிழ் சினிமால பேசதான் செய்வானுங்க அப்ப எந்த படம் நல்லா இருக்குன்னு பாப்போம் டேய் டேய் இது கமர்ஷியல்ரா இத தூயின் வந்து ஒரு அது நான் என்ன பண்றது ஈஸ்வரன் படம் வரும்போது நீ அசுரன் கூட கம்பேர் பண்ண ஞாபகதா சாவு வச்சு போட்டுருவேன் என்னை நோக்கி பாயிண்ட் தோட்டாவ மாஸ்டர் கூட கிளாஷ் விட்டு 100% போனோம் அக்ஷய்குமார் வரும்போது எனக்கு சூத் தெரிய ஆரம்பிச்சது தெரியாத ஒரு பண்ணான விஷயம் என்ன தெரியுமா மாறன் மாறன் ஒரு ட்ரெய்லர் ஆர்மி கிட்ட போயிட்டு ஒரே நிமிஷம் ஒரு ஆர்மி கிட்ட போயிட்டு ப்ரோ லைக் ப்ரோ என்ன இது கேளுங்க ப்ரோ ஒரு
ஆர்மி கிட்ட போயிட்டு ப்ரோ லைக் போடுங்க ப்ரோ, அப்பதான் ப்ரோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்ப ரெண்டு பேருக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எண்டில் நிக்கிது, உனக்கு அசுரன் 100 கோடி அங்க மானாடு அவ்வளவுதான். அப்போ ஒயிட்டி பக்கம் வாங்க அப்படியே. யூடியூப் யூடியூப் எந்த வயசுல பண்ணீங்க டேய்? இதெல்லாம் ஒரு பெருமை பண்ணுறடா. ஏய் இது என்னடா யூடியூப் பெருமை தான்டா டேய். ஓத்த டைரக்டர் கொம்மால டேய் நித்தி நித்தி 21 வயசுல அதெல்லாம் எத்தனைடா டேய்? ஏன்டா இப்படி போய் ஒரு நிமிஷம் தனுஷ் வந்து இருக்கலாம் வந்து ஃபயர் ஓடுறல எல்லாரும் டைரக்ட் பண்ண ஃபயர் ஓடுறா டேய். பீண்டு புண்ட ஓத்த டைரக்டர் இல்லாம கொம்மால படமே இல்லடா லூசு பூதி நாயே. உண்மையான தனுஷ் ஃபேன்ஸ் கூட மனஸ்தாபம் வரும் தான். நீங்க பேச கூடாது செல்வா இல்லாம எப்படி தனுஷ் நினைக்கிறேன். அதனால இத கம்பேரிசன் வேணான்றேன். ஆனா வந்து லைன் அப் இப்ப இருக்கிறத மட்டும் பாத்து போன்றேன். யூடியூப் பக்கம் போய் நீ வந்து தனியா உட்காந்து கும்பல ஓத்தா மாநாடு பாரு மாநாடு ப்ரோ. அப்ப ஒரே ஒரே ஒரு கேள்வி முகில் ட்ரைலர் லேஸ் பண்ணுங்க, யூடியூப் லேஸ் பண்ணுங்க, தியேட்டர் லேஸ் பண்ணுங்க. யூடியூப் மாரன் ஐபிஎல்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு அத மட்டும் சொல்லு. மாரன்ல கும்மால ஃபயர் விட்டீங்க. யாரா ஃபயர் விட்டா? ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்தது ஃபர்ஸ்ட் 7 மில்லியன் வியூஸ் இது பண்ணது. ஃபர்ஸ்ட் டேவே 7 மில்லியன் கும்மால ஃபயர் விட்டீங்களே. இது போலாத உலகம் டேய். படத்துக்கான ஹைப்பே சரி. ஃபீண்ட் ஒரே ஒரு கேள்வி ஃபீண்ட் ஒரே ஒரு கேள்வி. நீ வந்த யூடியூப்ன்றியா? அப்ப எஸ்கே கீழ தனுஷ்னு சொல்லு. டேய் எங்களுக்கு நிறைய பாட்டு இருக்குதுடா சிம்பு கப்புல, ஒண்ணுமே இல்லடா பாட்டு. எஸ்கே எஸ்கே கீழ தனுஷ்னு சொல்லு. ஓட்டா இப்ப சொல்லு எஸ்கே கீழ தனுஷ்னு சொல்லு. எஸ்கே காலு கீழ எஸ்கேவே போதும்டா உங்களுக்கு. எஸ்கே காலு கீழ எஸ்கே காலு கீழ தனுஷ்னு சொல்லு. சிம்பு சிம்புக்கு எஸ்கேவே சொல்லு. எஸ்கே காலு கீழ தனுஷ்னு சொல்லு. நீ சொல்ற நான் ஏன்டா சொல்லணும்? நீ சொல்லு நான் சொல்லணும். நான் ஒத்தா யூடியூப் ஒத்த இந்த குஞ்சி ஒத்த ட்வீட் ஒத்த ட்ரெண்ட் எல்லாம் நான் பேசல. கும்மால வரியா ஒத்த கேட்கல போதும். நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹிட் வா, நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹிட் வச்சு பேசுவோம். இண்டஸ்ட்ரி ஹிட்டா? சரி எத்தனை இண்டஸ்ட்ரி ஹிட்? மன்மதன் இண்டஸ்ட்ரி ஹிட்டா உங்களோட சொல்லு. டக்குனு இண்டஸ்ட்ரி ஹிட் ஒரே டக்குன்னு சொல்லு. என்ன 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 படம் உங்களுக்கு? உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் எது சொல்லு? எங்க விஐபி இல்லையா? போல தூக்கி வாயில வச்சுக்கோ. இண்டஸ்ட்ரி ஹிட்னா என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் கிடையாது.